அருள்மிகு ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மன் திருக்கோவிலின் 6ஆம் ஆண்டு மாசிமக தெப்ப திருவிழா. வங்கக்கரையோரம் அலைக்கடலின 1000 கணக்கில் திரண்ட மீனவ மக்கள் சாமி தரிசனம். சென்னை காசிமேடு சிங்காரவேலன் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கடும்பாடி சின்னம்மன் கோவிலின் 6ஆம் ஆண்டு மாசிமக தெப்ப திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தோரணையில் புறப்பட்ட அம்மன் காசிமேடு பகுதியை சுற்றி வீதி உலா வர தெருவெங்கும் பக்தர்கள் திரண்டு பக்தி முழக்கமிட சாமி தரிசனம் செய்தனர். சுமார் 3 கிலோமீட்டர் அளவிற்கு அம்மனை தோளில் தொட்டியில் சுமந்து வீதி உலா வந்து காசிமேடு கடற்பகுதியில் தெப்ப வழிபாடு செய்யப்பட்டது. இந்த வழிபாட்டை 1000 கணக்கில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் குடும்பம் குடும்பமாக திரண்டு அலைக்கடலென திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்தனர். இந்து அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் திருவிழா என்றால் அரசு எவ்வாறு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யுமோ அதுபோல் இதுபோன்ற சிறிய கோவில்களுக்கும் வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். வணக்கம். காசிமேடுல வந்து கடும்பாடி அம்மன் சின்னம்மன் கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலமா நான் வந்து போறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் அது. ஏன்னா அதோட ராலி எனக்கு தெரியும். ஏன்னா இங்க வரும்போது நீங்க பாத்துருப்பீங்க, நிறைய பேரு இந்து மட்டும் இல்ல கிறிஸ்டின் முஸ்லீம் அத்தனை பேருமே இங்க வந்து மறந்துறாங்க. பழமை வாய்ந்த அந்த கோவில் கிட்டத்தட்ட இளைஞர்களா சேர்ந்து இந்த ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு 6 வருஷமா அந்த திருவிழா நடத்துறாங்க. இந்த திருவிழா நடத்தும்போது இந்த தெப்ப திருவிழா நடத்தும்போது மறக்காம கலந்துக்காம ஊர் மக்களும் என்ன அழைப்பாங்க. நானும் மிஸ் பண்ணாம என்ன வேலை இருந்தாலும் இங்க வந்துருவேன். ஏன்னா இதோட பவர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இதனால எங்களுடைய எங்களை சார்ந்தவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கிறோம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இங்க காசிமேட்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து மீனவர்கள், மீனவர் சமுதாயத்தவங்க நிறைய கஷ்டப்பட்டவங்க. நான் கண் முன்னாடி இந்த 6 வருஷமா நான் பாத்திருக்கேன். இவங்க அத்தனை பேருக்கும் நம்மளுடைய அருள் இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மனை கேட்டு வேண்டிக்கிறேன்.